நீ உண்மையான கிறிஸ்தவனா வாழும் துன்பத்தின் மத்தியிலையும் மரணத்தின் மத்தியிலையும் துதிக்க கற்றுக் கொடுத்த ஒரே தேவன் நம்முடைய தேவன் தோல்வி கூட நமக்கு இன்பமா அனுபவிக்க முடியும் நீ மனம் திரும்பி இருந்தா மாத்திரம்தான் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியும் மனம் திரும்புதல் ஒன்று இருந்தா போதும் கர்த்தர் கை நீட்டி உன்னை வரவேற்கிறார் நீ வெளியே நிக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து ஆவிக்குரிய ஜீவி நான் ரொம்ப ஆண்டவரோட நெருக்கம் நெருக்கம் இல்லை ஆண்டவருக்குள் வரணும் ஆண்டவர் உனக்குள் வரணும் அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி கேட்கிறாரு உன்னுடைய மரணம் நல்ல மரணமாக இருக்கணும் அப்படின்னாக்கா மனந்திருமண அனுபவத்தோடு மறிக்கிறது யார் யார் எப்போ மறிப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த கூட்டம் முடிஞ்சு எத்தனை பேர் வீடு போய் சேருவாங்க ஏன் யா அபசகரமா பேசி தொலைக்கிறேன் ஏன்னா அதுதான் நடக்கிற காரியம் இப்போ பேசிட்டு இருக்கிறேன் நானே இன்னைக்கு ராத்திரி எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது வீட்டிலேருந்து வரும்போது எல்லாம் ஏற்பாடும் ஃபைல் எல்லாம் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஏற்பாடு செஞ்சுட்டு தான் ஒவ்வொருத்தரும் வெளிநாடு போகிறது வெளிநாடுல உள்நாடு போனாலும் சரி ரோட அந்தாண்ட தாண்டினாலே தேவ தானே இல்லையா நாம ஒழுங்கா போனாலும் வந்து இடிக்கிறோம் இடிக்கிறானே ஆகவே இப்படிப்பட்ட உலகத்தில் நாம ஜீவிச்சிருக்கிற நாம ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்துக்கு ஆயத்தம் உள்ளவங்களா இருந்தா எதை பத்தியும் நமக்கு பயமே இருக்காது அடைக்கலப்பட்டனம் உனக்காகவே திறந்து வச்சிருக்குது நீ எப்படியாவது வரும் இனிவரும் காலெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும் உன்னுடைய மரணம் நல்ல மரணமா இருக்கும் உடைய வீட்டுக்குள்ள அந்த எந்த மரணங்கள் வந்தாலும் அந்த வீட்டுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் துன்பத்தின் மத்தியிலையும் மரணத்தின் மத்தியிலையும் துதிக்க கற்றுக் கொடுத்த ஒரே தேவன் நம்முடைய தேவன் தோல்வி கூட நமக்கு இன்பமா அனுபவிக்க முடியும் நீ மனம் திரும்பி இருந்தா மாத்திரம்தான் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உயிரோடு கூட இருக்கிறீங்க உனக்கு சான்ஸ் கற்று கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு ராத்திரியே ரட்சணியின் நாள் இன்னைக்கு ராத்திரியே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டு வர இந்த நாள்லருந்து திரும்பின வாழ்க்கையும் அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டு வரேன் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த தோல்வி நடந்தாலும் நான் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் மனந்திரும்புதலின் அனுபவம் எனக்கு அது உதவி செய்யும் உதவி செஞ்சு இன்னைக்கு ராத்திரி அந்த மனம் திரும்புதலை சந்தோஷத்தை அனுபவிக்க கிருப செய்யும் கண்களை முடி ஜெபிக்கலாமா யாருக்காவது போகணுன்னா ஜெபத்துக்கு முன்னாடி எழுந்து போகலாம் ஜபம் பண்ணும்போது எழுந்து போவதோ ஜபம் பண்ணும்போது உள்ள நுழையிறதோ அது ஆண்டு அலட்சியப்படுத்துவதற்கு சமம் மற்றவங்களுடைய ஜபத்துக்கு அது இடையூறாக இருக்கும் அதனால் ஜபத்துக்கு முன்னாடி எஞ்சி போகிறது பற்றி தப்பே கிடையாது அவசரமாக பஸ்ஸை பிடிக்கணும் அது பிடிக்கணும் போகிறவங்க தாராளமாக போகலாம் ஆனால் ஜபம் இன்னும் நான் தொடங்கலை தொடங்கிட்டோம் அப்படின்னா அது மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் ஆகவே நீ உண்மையான கிறிஸ்தவனா வாழணும் மறிப்பதற்கு முன்பதாக பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை உன்னுடைய மகளோ மகனோ புருஷனோ மனைவியோ செத்ததுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை கர்த்தரையை தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தோல்வி வந்ததுக்கு அப்புறம் விசா எல்லாம் நஷ்டமானதுக்கு அப்புறம் நீ ஆண்டு தேடிட்டு வந்து என்ன பிரயோஜனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணுல சொல்றாரு நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன் நீ கேளேன் என்றாய் நீ கீழ்ப்படியாதது உன் சிறு வயது முதலே உன்னுடைய பழக்கம் எத்தனை நல்ல விதமா நீ வாழ்ந்த சமயத்தில் உனக்கு எத்தனை தடவை அப்பா அம்மா எவ்வளவு தூரம் கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்களே அழுதாங்களே தம்பி தங்கச்சி உன்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் எத்தனை முறை உனக்காக எவ்வளவு தூரம் அவங்க இருப்பாங்க உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கோ இனிமே எங்க அப்பாவை வேதனைப்படுத்த மாட்டேன் எங்க அம்மாவை அழ வைக்க மாட்டேன் என் ஆண்டோருடைய மனசை நான் துக்கப்படுத்த மாட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திடுறேன் என் மனைவிக்கு விரோதமாக நிறைய தப்பு நான் பண்ணியிருக்கிறேன் என் மனைவிக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேன் என் புருஷனுக்கும் நான் துரோகம் பண்ணியிருக்கிறேன் கர்த்தாவே நான் பாவி உன்னுடைய ரத்தம் இன்னைக்கு என்னை கழுவணும் ஆண்டவரே நான் சாவதற்கு முன்பு உங்களுடைய ரத்தம் என்னை கழுவிடணும் மனம் திரும்பின அனுபவத்தோடு நான் மறிக்கணும் ஆண்டவரே அதுதான் நல்ல மரணம் அதுதான் நீர் விரும்புகிறீர் இன்றைக்கு ராத்திரி எங்கள் எல்லாருக்கும் அந்த மன நிருமுதலின் அனுபவத்தை நீர் கொடுக்கணும் பாவத்தை ஒத்துக்கொள்ளலாமா எல்லாரும் பாவ அறிக்கை செய்யலாம் ஆண்டவரே நான் பாவி உன்னுடைய பார்வையில் நிறைய தவறு நான் செய்திருக்கிறேன் உன்னுடைய மனசை வேதனைப்படுத்தின நிறைய சங்கதிகள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் பாவத்தை ஒத்துக்கணும்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் அறிக்கை செய்யணும் அடுத்தது சொல்லியிருக்கிறார் மூணாவது அதை விட்டுவிட வேண்டும் இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் இனிமே அப்படி செய்யாம இருக்க எனக்கு பலத்தை கூடும் அப்படி கேட்கலாம் ஏன்னா திரும்ப திரும்ப அதே தவிர நான் செஞ்சிட்டு இருக்கிறேனே ஆகவே பலமுறை நான் மனம் திரும்பி இருக்கிறேன் பல கூட்டத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் ஆனா இன்னைக்கு இனிமே விழாத ஒரு வாழ்க்கைக்காக நான் ஜபிக்கிறேன் இந்த விழுந்து விழுந்து எந்திரிக்கிற வாழ்க்கை எனக்கு எனக்கு வேண்டாம் நிலையான ஆவியை எனக்கு தாரும் சுவாமி கேட்கலாமா கடைசி நாள் உன்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்குவோம் போன வருஷமே செத்து போயிருக்கிறவங்க போன வருஷமே பல பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது அதுதெல்லாம் எங்களை பலமுறை காப்பாத்திருக்கிறேன் என் பிள்ளைய காப்பாத்திருக்கிறீர் என்னுடைய மனைவியை காப்பாத்திருக்கிறேன் என்னுடைய புருஷனை காப்பாத்திருக்கிறேன் எங்கள் அப்பாவை காப்பாத்திருக்கிறீர் அம்மாவை காப்பாத்திருக்கிறேன் இந்த வருஷம் வேண்டாம் அனுபவிச்ச பிரச்சனைகள் போதும் அனுபவிச்ச அவமானங்கள் போதும் அனுபவித்த தோல்விகள் போதும் நிராசைகள் போதும் இதோ நான் ஒப்புக் கொடுக்கிறேன் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டு வரேன் உன்னுடைய ரத்தம் என்னை கழுவிட்டும் நீ நீவாவும் பாவம் என்ன நீங்கும் என்று சொன்னீரே தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடனும் நீசனும் நான் பாவியாகவே ரே பாவம் போக்கும் பலியே சுவி நாம் எல்லாம் உயிரோடு கூட இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறாங்க ஆண்டோருடைய அந்த கோபாக்கினே வர்றதுக்கு முன்னாடி தண்டனை மூலதான் தான் நீ திருந்தணும் நினைச்சனா வேண்டாம் ஆண்டோரே என் மக செத்து போனதுக்கப்புறம் நான் மனம் திரும்பி என்ன பிரயோஜனம் என்னோட புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் நான் மனம் திரும்பி என்ன பிரயோஜனம் இன்னைக்கே இப்போவே நான் வந்துடுறேன் இனிமே நான் உம்முடைய பிள்ளை அந்த மாதிரி என் மனசுக்குள்ள கசப்பு உணர்ச்சி நான் இனிமேல் வைக்க மாட்டேன் ஒப்புறம் விபச்சாரம் விபச்சாரம் வேசித்தான மாத்திரம் அல்ல பாவம் பல வருஷமா சில இடத்துல பேசாமல் இருக்கிறதும் அதுவும் பாவம் நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரையோடு மன்னீங்கள் கிருபி உள்ள கர்த்தாவே பாவத்தை மன்னிப்பதற்கென்றே பரலோக சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு அவமானப்பட்டு குற்றயிரும் வேதனையுமாய் சிறுவையில தொங்கினீரே நன்றி தேவா நன்றி நாங்க செஞ்ச கையில பாவத்துக்கு நீர் கையில அந்த ஆணி அடிக்கப்பட்டீன் அவளை விட்டுடு என் கையில அந்த ஆணி அடி தவறான இடத்துக்கு என்னுடைய கால்கள் போச்சு தண்டிக்கப்பட வேண்டியவன் நான் அவனை விட்டுடு என்ன அடிச்சிரு நீ அவனை காப்பாத்திரு சொல்லி ஒவ்வொரு அவயத்திலும் எல்லா தண்டனையும் எங்களுக்கு பதிலாக ஏற்றுக்கொண்ட தெய்வமே தெய்வ இன்றைக்கு ராத்திரி யாரெல்லாம் நான் பாவி என்னை என்னை இந்த ஒரு விசை என்று கெஞ்சி கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்து தைரியமாய் இன்றைக்கு ராத்திரி நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய சந்தோஷ வார்த்தை அவங்களுடைய வாயிலிருந்து வரட்டுமாண்டுகிறேன் மனம் திரும்பின அனுபவத்தை இன்றைக்கு ராத்தி நான் பெற்றுக்கொண்டேன் என்று தைரியமாய் சொல்லத்தக்கதாய்க்கு செய்யும் நீர் சிந்தனை ரத்தம் வேஸ்டா போக கூடாது எல்லாரையும் தொடரும் எந்தெந்த மதத்தை இருந்தாலும் சரி கிறிஸ்துவங்களுக்காக நீர் வந்தவர் அல்ல எல்லா மக்களுக்காகவும் நீர் வந்தவர் நீர் இதை கேக்குறவங்க பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க பாவத்தையும் மன்னிக்கணும் அவங்களுக்காகவும் நீர் மறித்தீர் இயேசுவே நீர் மறித்தது எனக்காக யாராவது நம்பி இப்போ ஜபிச்சாங்கன்னா அவங்களையும் மன்னிச்சு அவங்களுக்கு உடைய சந்தோஷத்தை நீர் தரணும் ஆண்டுவரே நன்றி ஆண்டுவரே ஜபிச்சவங்க எல்லாருடைய ஜபத்தையும் கேட்டதுக்காக நன்றி எங்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவின் நாமத்திலேயே இந்த துதியும் கணத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆமே